ಕೊಂಡ ಅಡಿ ಅತ್ತ ಅತ್ತ ಪೊಣ್ಣು ಕೊಡ್ತೀನಿ ಅವಕಾಶ ಸರಿಯಾ பணியாரம் சரி எல்லாம் வச்சியா அந்த ஓட்டு போட்ட வர மட்டும் அது வர பின்னாடி முன்னு கிடைக்குமா எடுத்து கிடைக்கு ஓட்டு போட்ட வர சரி கிடைக்க மாட்டேங்குது அம்மா அப்பா என்னடி இப்போ நீங்க வச்சு நடந்து கௌரவமா சாப்பிட்டாச்சு அம்மா இந்த பொருளமான ரெண்டு பேரும் ஒரே மாதிரி என்ன சொன்னாலும் சிந்து சிந்து கேட்காத போல ஆமா என்ன செய்யற இன்னைக்கு நாள் எப்படி தெரியல சின்ன சிறு சொன்னா கேட்காதுங்க அசம் நம்ம இப்ப கூட சொல்றீங்க தாய் தகப்ப வார்த்தை கேளு அரசு அசம் நம்ம போனா ஆகாத சகனங்கள்லாம் வர எதனா கேட்கறது நான் வேணாம்னு சொல்றேன் எங்க வீட்டுக்காரதான் போறாரு அந்த அஷ்டமி நவமி என்ன வந்து நான் பாத்துக்கிறேன் இப்ப நாங்க பானை பூஜை பண்ண போக வேண்டும் சரி போகணுமா சரி இருந்தாலும் என் பைக் எடுத்து சரி விட இருந்தாலும் தினத்துல மகளுக்கு இந்த ஊர் உலகத்துல பகவான் ஊராமணி எல்லாத்தையும் தொம்பரை பத்தி பணம் கோடி கோடியா லட்ச லட்சமா இருக்குது ஊர் உலகத்துல நம்ம யாரும் எதுவும் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது
கட்டில பீரா கட்டி நகை நட்டு போட்டா ஏத்த வண்டியில என்னன்னு கேக்குறியா? இப்ப கல்யாணத்துக்கு போனாலும் மஞ்சா தண்ணிக்கு போனாலும் எதுக்கு போனாலும் எனக்கு பாத்தி வைக்கிறியா? நான் வரேன்னு சொல்றேன். அதனால இது என்ன தெரியுமா? கிருவாலம்பட்ட கருவாலம்பட்ட பிரியாலம்பட்ட பன்னிப்பட்ட பேட்டை கட்ட அம்மோனியா நவாச்சாரம் ஊரியா வரும். அத்தனை போட்டு உருக்கி உருக்கி ஒரு தண்ணிக்கு மூணு தண்ணி மாத்தி ஒரு தண்ணிக்கு மூணு தண்ணி மாத்தி அது ஏறக்கூடிய தண்ணி எடுத்து கேனில மாத்தி மாத்தி கேனில இருந்து டீப்ல மாத்தி டீப்ல இருந்து இப்ப குடத்துல எடுத்துட்டு வந்தீங்கன்னா கலக்காத சரக்கு ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸ். சரி பேச மாட்டாங்க தெரியுமா? வரோம் சும்மா இருக்க மாட்டோம். ஒரு கிளா சாரம் இந்த காலத்துல பைக்கிலே பொண்டாட்டி உட்கார மாட்டான். இந்த காலத்துல சைக்கிள், இது என்ன பாருன்னா அங்கே எங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் 110 ரூபாய் ஆயிடுச்சு. ஓஹோ, அதனால பெட்ரோல் போட உங்ககிட்ட வக்கு கிடையாது. அதுதான் சரி ஒன்னு மேலே முன்ன இங்க தனியா போ. சரியா போகலாமா? கலக்காத சாராய மாடாது. கலக்காத சாராய தெரியுமா? நம்ம சீர்வாசல புடிங்க எங்களை மாத்திட்டா பாரு. ஓஹோ,
கார போதாரில வர்த்தனோ ஆமா கோர போதாரில வர்த்தனோ மலை போல நிக்கிறானுங்க என்னமா கார போதால வருவனும் கோர போதாரில வர்த்தனும் ஆமா இந்த மலைக்கு ஒரு காலம் இந்த மலைக்கு ஒரு காலம் இன்னொரு தடவை போய் அவங்க சரி அவன் என்ன சொன்னானுங்க சொன்னானுங்க மரியாதை விட்டா விடுவிடு இல்லன்னா அந்த அபிமன் சின்ன பையன் என் கூட தண்டி பட்டோம் ஒண்ணு அடிச்சானு ஆமாங்க இந்த பாக்கலாமா அவன் மாநிலத்தில் தேங்கத்தில் அதே அபிமன்யு அப்படி மரியாதையாவும் கொண்டாடி எங்கிட்ட விட்டு போயினா விட்டு போறது இல்லை என்றால் உனக்கு எனக்கு அமர் அது மட்டும் கிடையாது அப்படி நீ போக வேண்டும் ஆனால் ஆனால் குஞ்சு பட்டில போக வேண்டும் ஆனால் இந்த வாரியா கால சேர்த்து பூந்து போகணும் ஓஹோ என்னோடு சண்டை செய்யா சண்டை செய்ய இல்லைன்னா நான் தோத்துட்டேன்னு கால் சந்தில பூந்து போ பார்க்கறதுக்கு ஏதாவது பர்தாம இருக்குது
உயிர் மீத ஆசை இருந்தா ஓடிவிடு. அந்த அபிமன்னனுக்கு திருமணம் செய்து முடித்தாங்கல்லவா, அதனால எங்க மன்னன் இட்டக்கட்டளபடி துரியோதன மன்னன் இட்டக்கட்டளபடி அந்த அபிமன்னனை மன்னித்து விட்டு உன்னை அழைத்துக் கொண்டு போய் லக்ன குமாரனுக்கு மறு திருமணம் செய்ய வேண்டும். அதற்காக தான் நாங்க வந்த தவிர உன்னனாக திருமணம் செய்ய வேண்டிய எங்களுக்கு கிடையாது. அட பாவி சட்டாளா, இப்பட்ட கெதுக்கு ஆளாகி விட்டட பாவி. அம்மா எங்க நீ நல்ல இருக்கீ அம்மா.
சக்கால்க்கு மோரம் பேசி இருக்கிறதுக்காக போன உப்புதப்பா இந்த மாயமா தூதா தெரியாது.
இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு போனா மறுத்துட்டாங்க யாரு பண்ணாரு? இந்த பெரம்பும் உத்தரவாத சேர்த்த குடும்பம் அவன் உயிர் எங்க இருக்கு தெரியுமா? யாருடைய உயிர்? அந்த காலக்கடை சொல்ல உயிரா? ஆமா, எங்கப்ப இருக்குது? அவன் உயிராகப்படுது. ஏழு கடலை தாண்டி திருப்பார் கடலில் பட்டு போன ஆலமரம் இருக்குது. பொந்தில இருக்கு. ஆலமரத்து பொந்தில இரு கரு வண்டுகளாக இருக்கின்றார்கள். நேராக சென்று அந்த வண்டை எடுத்து வந்து அந்த வண்டை என்ன கைய ஒடிச்சா அவன் கை ஒடியும், கால ஒடிச்சா அவன் கால ஒடியும். என்ன ரத்து செய்தாலும் அந்த வண்டு தலை திரும்ப அவன் தலை திருப்பி போட்டுடலாம். மீண்டும் உயிர் பெற்று விடுவான். அஞ்சு கலங்க வேண்டாம். அந்த கருவண்ணை கொண்டு வந்து என் கையில குடு, நான் பாத்துக்கிறேன். ஏழு கடலை தாண்டி திருப்பார் கடல் அது மத்தியத்தில் ஏழு கடலை தாண்டி திருப்பார் கடல் நடு மத்தியத்தில் ஒரு காளி கோவில் இருக்கிறது. ஆமா, அந்த காளி கோவில் அதே பீடத்தில். ஆமா, அவனுங்களை இருவர் உயிர் கருவண்டாக இருக்கிறது. ஆமா, அந்த கருவண்டை எடுத்து வந்து என்னுடைய மனைவி மச்சலாக கொடுக்கணும். ஆமாங்க, இதை ஒரு உங்களுடைய உயிர் எங்க அடங்கி இருக்குது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பாருங்க.
ஏதோ ஒரு கடி மருந்துதான் இருக்குதான். சுந்தரி விருந்து, சுந்தர அபிமன்யன் விருந்து அப்படி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எங்களுக்கு தெரிந்தவாறு நடத்தி தந்தோம். இந்த நாடகத்தை கண்ணால் பார்த்த பிறகு காதால் கேட்ட பிறகு வளரா வழங்கக்கூடிய பகவானை பெற்று இந்த ஊர் சுக சேமத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த அம்மனை பிரார்த்தனை. இன்னைக்கு நாடகம் தான், எங்க நாடகத்தை பார்க்கணும்னா செஞ்சிக்கு பக்கம் ஆறோம், அங்க வந்து பார்க்கலாம்.
பண்ணி.